இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் என்னதான் அந்த கதைக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு மூணு நாளாக கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாகவே வந்து இந்த சீரியலை பற்றி பார்த்து முடிச்சு பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி சலிப்பாகவும் டயர்டாகவும் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கதை அப்படி தான் போகுது. தமிழும் சரஸ்வதியும் நல்லா அப்படி உச்சத்துக்கு போயிட்டு திடீர்னு பொது வெடினு கீழே விழுந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த கதையும் போகுது. எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் சன் டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாரும் பாராட்டி ஆஹா ஓஹான்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா படுமோசமான நிலைமைக்கு போச்சு. அப்புறம் டபக்கு டபக்குன்னு சொல்லி நிறைய எல்லாரும் வந்து மாற்றி இதுக்கு நெகட்டிவான கமெண்ட்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட பிறந்த நாளை வச்சு 5 நாள் எழுதிட்டாங்க. இதில் நடுவில் வந்து பாட்டி பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு தேடி திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ வந்து இன்னும் முத்து வரவே இல்லை அப்படின்னு அதை பற்றி ஒரு பேச்சும், முத்து குடிச்சிட்டு தான் இருப்பார்னு இன்னொரு பேச்சும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்க. மீனாவுடைய வீட்டிலேருந்து வந்து தங்கச்சியும் மீனாவோட அம்மா சந்திரா சீதாலாம் வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட வேற பேசிகிட்டு இருக்காங்க. பேசி என்னப்பா நல்லா இருக்கியா இதுப்பா அப்படின்லாம் விசாரிக்க ஆரம்பிக்க உடனே வந்து அவங்க வந்து சீதாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், உனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நடுவில் எப்போ தான் முத்து வர்றது, முத்து வர்றதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதியுடைய அம்மா வந்துடுறாங்க. அப்பான்னு பார்த்து ரவிக்கும் சீதாவுக்கும் இடையில ஒரு குட்டி வாக்குவாதம் கிண்டல், உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா, நீயே ஒரு வாயாடிங்க, உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சமா எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் கையை வச்சு தட்டி தட்டி மாற்றி மாற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கிட்ட அங்கிட்டும் தட்டிட்டு இருக்காங்க, தட்டி உருண்டு விளாண்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் வந்து பார்த்து செமையாக ஸ்ருதியுடைய அம்மா இந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து இவங்க விஜயா எல்லாரும் கடுப்பாக வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா, தொட்டு தொட்டு பேசுகிறா, விளாடிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில் அப்படின்னு இவங்கெல்லாம் கோபமாக பேசிக்கிட்டு இருக்க அப்போ டக்குன்னு ஸ்ருதி வெளில வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் தான் எனக்கு போ மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னா அதனால தான் அப்படின்னா அதுக்காக இப்படி அடிப்பியா அப்படின்னா உடனே எல்லாரும் பரவாயில்ல ஸ்ருதி கோபமாயிட்டா இன்னைக்கு உண்டுலன்னு பண்ணுவா சீதாவை அப்படின்னு நினச்சா இப்படி அடித்தா எப்படி வடிக்கும் இப்படி அடிக்கணும் அப்படின்னு டம்மு டம்மு டம்முன்னு அவருங்க அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு விளாண்டுருக்கதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க எல்லாரும். ஷாக் ஆகி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா சின்ன பிள்ளைங்கள்ட்ட விளாண்டுருக்கீங்க போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரிங்க ஆஃபீஸர் அப்படின்னு அவரை வேற கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ மாற்றி மாற்றி இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கப்பா மீ முத்து அப்படின்னு வந்து இவங்க ஸ்ருதியுடைய அம்மா கேட்க, சுதா கேட்ட உடனே வந்து அவர் இன்னும் வேலையிலேருந்து வரல அப்படின்னா இவ்வளோ வேலை செய்கிறாரு ராத்திரி பகலாக உழைக்கிறாரு ஆனால் அப்புறம் ஏன் அவங்க கழுத்தில் கவரிங் நகை இருக்குன்னு கேட்குறாங்க. திரு திருன்னு எல்லாம் முடிக்க ஐயோ மாட்டிப்பம் போலயே இவங்க நினச்சிட்டு இருக்க இப்போ இவ்வளோ நாளாக வந்து ஒரு பிரச்சனையால் வந்து எல்லா நகையும் விஜயாட்டம் இருந்துச்சு இப்போ தான் கொடுத்தாங்க எல்லாம் தங்க நகை தான் அப்படிங்கும் போது இந்த பக்கம் மீனாவுடைய வீட்டிலேருந்து வேற எங்களால் முடிஞ்சதுன்னு நாங்கள் போட்ட தங்க நகை தான் அப்படிங்கிறாங்க. அவங்களால போட்டது முடிஞ்சதுன்னு போட்ட தங்க நகையா, பணத்தை வந்து அண்ணாமலை கொடுத்தாரு, கொடுத்த உடனே அவங்க நகையை வாங்கி கொடுத்தாங்க. ஓ ஓகே அதனால இவங்க கொடுத்தது அப்படிங்கிற கணக்கில் வந்து நாங்கள் அந்த தங்கம்மா தான் வாங்கினோங்கிறாங்க. அப்போ கடைசியில் பழி வந்து இப்போ இப்படியே போச்சுன்னா மீனாவோட அம்மா மேலே விழுந்துடும் போலாம், வாங்கி கொடுத்ததே கவரிங் நகை தான்ட்டு இப்படி தான் ஏதோ கதை போகுது. இதுக்கு நடுவில் வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாட்டி வந்து ஏன் நகை நாங்களாம் தங்க நகை போடக்கூடாதா, என்ன எப்படி போய் பணக்கார திமுற காமிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு பேசி சுதா பேச வந்த பாயிண்ட்டை எப்படியோ கவுத்துட்டு அவங்க வாயை அடைச்சிடறாங்க. அவங்க ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்றாங்க, ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியுது அது கவரிங் நகை தான்ட்டு. ஸோ பார்த்தா தெரியாதானே அவங்களும் சொல்கிறாங்க, ஆனால் வந்து இவங்க வந்து இப்போ மீனா அதெல்லாம் இல்லை இல்லைன்ட்டாங்க. எதுக்கு இப்போ இல்லைன்னு சொல்லணும், இதை வந்து இப்போ ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேச வேண்டிய விஷயம். இப்போ தான் தெல்லாம் மண்ணள்ளி போடுற வேலையை மீனா பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சலும் கோபமாக வருது. இதுக்கு நடுவில் ஒவ்வொருத்தங்களாம் கிஃப்ட் கொடுக்குறோம்னு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குமே முத்து வந்துட்டுமே முத்து வந்துட்டுமேனு பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் இல்லை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து கேக் கட் பண்ணுறத முத்து வந்ததுக்கப்புறம் கிஃப்ட் ஆசி இப்போ கொடுக்குறோம்னு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட வந்து இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் என்னதான் அந்த கதைக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு மூணு நாளாக கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாகவே வந்து இந்த சீரியலை பற்றி பார்த்து முடிச்சு பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு